வணக்கம் நண்பர்களே, இந்த எம்ஏ மீடியா பிளேனில் மொபைல் மூலமாக ஸ்க்ரீன் கேஸ்ட்டு எப்படி பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்களை போகலாம். இந்த எம்ஏ பாக்ஸில் மொதல் வைஃபை மொதல் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன் கேஸ்ட்டு பண்ணுறதுக்கு இந்த எம்ஏ மீடியா பிளேனில் செட்டிங்ஸில் ஒரு உள்ளே போய்கிட்டு இதில் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் கீழே இறக்கிட்டே வந்தீங்கன்னா குரோம் கேஸ்ட் ஃபில்ட் என்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆல்வேஸுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை மட்டும் நம்ம ஆல்வேஸில் வச்சுக்கிட்டு பேக் வந்துடலாம். பேக்கில் வந்துட்டு இப்போ இந்த மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் என்னென்னா கூகுள் ஹோம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் இன்ஸ்டால் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணனால எம்ஏ பாக்ஸ்னு காட்டுது. இதில் கீழே கேஸ்ட் பை ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கேஸ்ட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் நவ் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோன்னா இந்த டிவியில் பாருங்கள் வந்துருச்சு. பாருங்கள் இப்போ இங்கே உள்ள இமேஜே அதில் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோமோ அது அங்கே மாறும். பாருங்கள் பார்த்தீங்களா, இங்கே ஓடுறது. அப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்க்ரீன்லாம் பார்க்கலாம். இமேஜு இதெல்லாம் நம்ம சென்ட் பண்ணி பார்த்தோம்னா அதில் நல்லா கிளாரிட்டி நல்லாவே இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த இமேஜை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த போர்டு பக்கத்தில் இருக்க இந்த போர்டுக்கு இன்புட்டு போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் பண்ணால் பிக்சலாக 5 வோல்ட் வரும். இந்த போர்டில் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், காட்டுறாங்க. இன்னு கிரவுண்டு அவுட்டு இன்னுங்க இடத்துல நீங்கள் இப்போ பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு எம்ஏ மீடியா பிளேயர்லேயும் நம்ம மொபைலில் இருக்க வீடியோவை ஸ்க்ரீன் கேஸ்ட் மூலமாக நம்ம வீடியோ வந்தாலும் சரி இமேஜ் வந்தாலும் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.